ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதாவது நம்ம ஊரில் திருவிழா அடித்த வீடியோலாம் உங்களுக்கு போட்டிருப்பேன். அந்த வீடியோலாம் போட்டு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த செட் வந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செட் அடிக்க வந்திருக்கோம். யார் யார் பார்த்தீங்கன்னா நான், அதுக்கப்புறம் விஜய், அப்புறம் சிவகுமார் பூசாரால், அதுக்கப்புறம் ஜீவா மயில், அவர் வேணுகோபால் சுதா சுதா எல்லாம் வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேங்கனத்தை அடிக்க வந்திருக்கோம். மட்டை வேலை ஏன் அமைதியாக இருக்கீங்களா? வேறு வழியே ராசிபுரமா? ராசிபுரத்து தான் செட் அடிக்க வந்திருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கட்டையை உங்களுக்கு ரிவ்யூ கட்டலாம்னு பார்த்தா எடுத்துகிட்டு வரல. சரி, பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்தே வீடியோ எடுக்கலாம்னு தான் பார்த்தா வரும்போதே இங்கே பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடுச்சு. காலையில் நான் சொன்னேன் அங்கேயே பஸ் ஸ்டாப்பில் நிப்பாட்டி வீடியோ எடுத்துகிட்டு பொறுமையாக வரலான்டான்னு. ஏற்கனவே புத்தூர் தின்னோன நேரம் லேட் ஆகிட்டே இருந்தது. சரி, உங்களுக்கு வந்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோங்க அப்படியே இதோடய ஜாயின் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து அந்த ட்ரம் செட் அடிச்சு அந்த ரெண்டு மூணு கட்டம் இருக்குது, புதுமூட்டு கட்டங்கள்லாம் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காட்டுறேன் அடுத்த வீடியோவில் ஆட்டோ வரும். அந்த வீடியோட கண்டினியூட்டி இது. ஓகேவா, பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அடிக்க வந்த வேலைக்கு வந்திருக்கோம். என்னென்ன ஜாமான் எடுத்தோம், அந்த ஜாமான்லேருந்து ஒரு தப்பு மட்டும் எடுத்து வந்தேன் உங்களுக்கு ரிவ்யூக்காக. பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த தப்பு மாதிரியே தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ரிங்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிங்கு கொக்கி மாட்டுற சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல மாட்டி உட்கார வைக்கிறப்ப இந்த இடத்துல வந்து கடிக்காமல் இருக்கும். ஏன்னா டைட் வைக்கிறப்ப பேப்பர் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த தப்பில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஒட்டிருக்கும் ரொம்ப. அதனால தான் வந்து கொக்கி வந்து அடுத்தடுத்த தட்டி போட்டு டைட் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உடனே பேப்பரும் வந்து டேமேஜ் ஆகிரும். அதே மாதிரி வந்து அடிக்கடி ஷீட்டு மாற்றுற மாதிரி வரும். இப்போ இந்த கட்டை பார்த்தீங்கன்னா இது இப்போ தான் புதுமூட்டு, இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வேலை அடிச்சிருக்காங்க. எப்படியா இருந்தாலும் புதுமூட்டு கட்டை இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெத்து வேலை மட்டை வேலை அடிக்கிறோம். நல்லா இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அக்கறை கட்டைகள் எல்லாத்தையுமே உள்ளே பார்த்தீங்கன்னா கீழே நட்டு கொடுக்காம வந்து பார்த்திங்கன்னா சின்ன நட்டு போட்டு டைட் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து இந்த மேலே இருக்க கொக்கி வந்து கூடாது. அது மட்டும் இல்லாமல் டைட் ரொம்ப அதிகமாக வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிற்கும். அதுக்காக கீழே இந்த நட்டும் கொடுத்துருவாங்க. அதே மட்டும் பார்த்தீங்கன்னா உள்ரிங்கு ஒரு மதுரை கட்டைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முக்காவது உள்ளே வந்து உள்ரிங்கே இருக்காது. உள்ரிங்கே இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் சைஸ் வந்து இந்த உள்ளே இருக்குல்ல, இந்த சைஸில் இருந்து தான் அந்த கட்டையை ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இதை தாண்டி கொஞ்சம் வெளியில் வரும். மதுரை கட்டைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் சும்மா கிழிச்சு கிழிச்சுன்னு உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ரிங் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. பசையை மட்டும் மழைக்கு தான் ஒட்டியிருப்பாங்க, பர்ஃபெக்டாக நிற்கும். இதில் பார்த்தீங்கன்னா உள்ரிங் இருக்குது, பசையை அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்து இந்த மாதிரி வர இந்த ஸ்டைலில் ஒரு சில கட்டைங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில பேப்பரும் எடுக்கும், உள்ரிங்கும் சரியாக உட்காராமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாச்சும் செட்டுக்கு போகிறப்ப வேறு ஏதாச்சும் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு வேறு ஏதாச்சும் அந்த மாதிரி உள்ரிங்க்கு வைக்காமல் பசையும் ஒட்டாமல் இருக்க அந்த மாதிரி கட்டை வச்சு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிவ்யூவில் போடுறேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிட்டுருங்க. ஜீவா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான், அதுவே மூஞ்சை காட்டிடுறாடி. ஏய் காட்டுறா ஏய்.